பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். மதிமுகம் தொலைக்காட்சியின் அச்சக குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தி, ஒற்றுமையுடன் நின்று ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அவர்கள் திட்டவட்டம். அதாவது சசிகலாவுடைய வருகையை ஒட்டி பல்வேறு இடங்களில் நம்ம வந்து அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் அவங்களுக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க சசிகலா அவர்களுக்கு. நேற்று டி நகரில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறப்பாக செய்தியாளரை சந்திக்கும்போது இது மாதிரியான செய்திகளெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஒற்றுமையுடன் நின்று ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்னா எப்படி, அமமுகவாக இருந்து ஆட்சி அமைப்பீங்களா, அல்லது சசிகலா சொல்வது போல் ஒன்றிணைந்து செயல்பட்டு அதிமுகவை வந்து ஆட்சி புரிய போகிறீங்க, அதிமுகவாக ஆட்சி புரிய போகிறீங்களா? இல்லை, அமமுக என்பது பார்த்திங்கன்னா சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு இயந்திரம். இதை தான் நம்ம வந்து தொடர்ச்சி, அவங்க மரியாதைக்குரிய TTV தினகரனாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய சின்னமாக இருந்தாலும் சரி, அதிமுகவை மீட்டெடுப்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தில் தான் வந்து தொடர்ச்சியாகவே இந்த அம்மா இறந்ததுக்கு பின்னாடி பல குழப்பகத்தின் மத்தியில் அவங்க அந்த அடிப்படையில் தான் வந்து மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இல்லை, மீட்டெடுப்போம் அப்படின்னா அப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடாது, பதிவு பண்ணியிருக்கக்கூடாது, போட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டிகிட்டு இருக்கிறீங்க தானே. அப்புறம் வந்து அப்புறம் எதுக்காக வந்து அந்த அமமுகங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டுருக்குல்ல? இல்லை சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புகும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்கள் இயக்கம் வந்து பிளவுபட்ட போது அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க, யார் எங்கே பக்கம் போகிறாங்க. ஏன்னா எதிர் அணியான திமுக வந்து அவங்களை இழுக்கிறதுக்கான முயற்சி பல யுகம் செய்திருக்கும். அந்த அடிப்படையில் அந்த கேடர்ஸை தக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் அமமுக என்ற. இப்போது பிளவுபட்டதற்காக மக்கள் குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதிமுகவில் ஒரு பிளவு வர்றதுக்கே வந்து அமமுக ஒரு காரணமாயிடுச்சு. ஒரு பிளவும் காரணம் இல்லை, அதிமுகவுக்கு பிளவு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அதிமுக ஆட்சியை அழிக்கணும்னு நினைத்தவர், அதிமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் நினைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு எதிராகவே வாக்களித்தார் சட்டமன்ற இதில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கருப்பு புள்ளி, அவர் வாக்களிச்சிருக்கிறார். அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், இந்த தொண்டர்களை அரவணைக்க வேண்டும், ஒரு தலைமை தேவை என்ற அவங்க குழப்பத்தில் வேறாணி சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அமமுக உருவாகி இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்து, ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாக்கு யாருக்கு போட முடியும், யாருக்கு போடணும்னு சொல்லி யோசிப்பார்கள். குழப்பம் வந்து அதிமுக மேலே ஒரு அதிருப்தி, ஒரு இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய தினகரன் அவங்க உள்ளாட்சி தவறில் 18% வாக்கு பெற்றிருக்கிறார். அந்த அதிருப்தி வாக்கு ஏற்கனவே EPS OPS மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்கு யாருக்கிட்ட போகும்? திமுக கிட்ட போடும். பொது எதிரியான திமுகவுக்கு ஊரு ரெண்டு பட்டால் ஏதோ கொண்டாட்டம் மாதிரி அவங்களுக்கு வந்து. இப்போ அதுதான் EPS OPS எதிரி அல்ல, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி TTV தினகரன் சொல்கிறாரு. அப்போது ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது ஓகே. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ எனக்கு எங்களுக்கு அந்த EPS OPS போன்றவர்கள் எங்களுக்கு துரோகிகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறீங்க, ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க. அப்புறம் இது மாதிரியான குழப்பமான சூழல் இருக்கும்போது எப்படி வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சாதகம் எங்கே எப்படி அமையும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய தினகரனாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய சின்னமாக இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் மனநிலையின் வெளிப்பாடு தான் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ எந்த பொறுப்புகளும் இல்லாத, எந்த நிர்வாகத்தும் இல்லாத, எந்த அரசு பதவியிலும் இல்லாதவர்கள் என்ன நினைப்பாங்க கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாண்புகும் மரியாதைக்குரிய அமரர் MGR அவர்கள் தொடர்ந்து, மரியாதைக்குரிய மாண்புகும் புரட்சி தலைவர் அமரர் அம்மா அவர்களை தொடர்ந்து இந்த இயக்கத்தை பொது எதிரி திமுகவை வெளுத்த வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் வந்து ஒன்றிந்தன அதிமுக வரணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக வந்து இன்னைக்கு பிளவுபட்டு போச்சு, இந்த பிளவுபட்டு போட்டது வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். 2016 தேர்தலில் அம்மா இருக்கும் போதே ஒரு விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து அதிமுக வெற்றி பெற்றது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தலைமையில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து 37 இடத்துல திமுகவுக்கு அமைஞ்சிருச்சு. இடைத்தேர்தல் கடந்த 20 காலமாக யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச வரலாறு மாதிரி இன்னைக்கு 23 இடைத்தேர்தலில் கணிசமான இடத்தை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. ஆக மொத்தத்தில் திருப்பி அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவோட ஆட்சி வரணும்னு சொன்னால்
நம்மெல்லாம் ஒன்று நின்று அதிமுக மாறணும்ன்றது தொண்டரோட மனநிலை. இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் அந்த பயிர்க்கடன் ரத்து அப்படிங்கிற போன்ற விஷயமா இருக்கட்டும், இதுக்கு முன்பாக அந்த அந்த நம்ம இயற்கை பேரிடர் வந்த காலத்தில் நாங்கள் செம்மையாக செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க முன்னெடுத்து போகும்பொழுது அப்போ சசிகலாவுடைய தேவை அதிமுக இல்லை அப்படிங்கிறதான அவங்களுடைய கருத்து. இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களை எல்லா அரசுமே செய்து கொண்டு தான் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சாலும் சரி, 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிச்சு, 2016 அவங்க திருப்பி ஆட்சி அமைச்சாலும் அவங்க செய்த நலத்திட்டங்கள் இருந்த போதிலும் அவங்க இயக்கத்துக்குன்னு ஒரு கேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த சதவீதமாக பார்க்கப்படுது. எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்ன்றாங்க, திமுக எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்ன்றாங்க. இந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் செறிப்பங்கு ஒரு ஒரு அரசியல்வாதிகளும் பிரித்து வச்சுருக்கிறாங்கன்ற பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்டத்தை மையமாக வைத்துன்னு பார்த்திங்கன்னா எந்த கூட்டணியும் வந்து கழட்டி விட்டுறவன் தானே, பாஜகவை கழட்டி விட்டுறவன் தான், பாமகவை கழட்டி விட்டுறவன் தான், விஜயகாந்தை கழட்டி விட்டுறவன் தான், கிருஷ்ணசாமியை கழட்டி விட்டுறவன் தான், ஜி கே வாசனை கழட்டி விட்டுறவன் தான். நாங்கள் வந்து நலத்திட்டம் பண்ணிட்டோம், விவசாய கடன் ரத்துப்படி பண்ணிட்டோம், பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்துட்டோம், கொரோனா காலத்தில் மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் வந்து நாங்கள் வந்து துரிதமாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டோம், இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்க வேண்டியதானே. வெற்றி வாய்ப்பு என்பது கூட்டணி எதுக்கு அமைக்கிறோம், இந்த கூட்டணி அமைக்கும் போது அவன் பாஜகவோட கேடர்ஸு நம்ம விஜயகாந்த் பார்ட்டியோட கேடர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறினாதான் பொது எதிர அவங்களும் ஒரு கூட்டி வரல. ஒருவேளை இபிஎஸும் ஓபிஎஸும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்களோ? இல்லை, செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறது தான் சார் தொண்டர்கள் வந்து உறுதிங்க பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஒரு பணிப்பெண், அவர்களுக்கு என்ன முடியும், அவர்களை நாங்கள் 100% சேர்க்க மாட்டோம் அப்படிலாம் வந்து இபிஎஸ் பேசினார். ஆனால் வந்து யாரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுமே கிடையாது, அவங்க வெத்து வெட்டு, அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அரசியல் பக்குவம் இல்லைன்னு பேசினாங்களோ அவங்க வரதை பார்த்தா இங்கே நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து ஸ்டெப் நாங்கள் அது மாதிரிலாம் பயப்படல அப்படிங்கிறத இப்போ அமைச்சரில் எல்லாருமே சொல்கிறாரு. என்னென்னா இப்போ பொதுஜன மக்கள் வந்து மிக தெளிவான பார்வையில் பார்க்குறாங்க. பயப்படலான்னு சொல்கிறவங்க ஏங்க, நீங்கள் ஒருத்தவங்க கொடியை போட்டு வராங்க, நீ ஒருத்துக்கு விட்டு விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அதிமுகவில் அவங்க இல்லவே இல்லை, அப்புறம் ஏன் அதிமுக கொடியை பயன்படுத்த இல்லவே இல்லை? யார் சொன்ன அடிப்படை உறுப்பினர் நீக்கிருக்கீங்களா? அடிப்படை உறுப்பினர் நீக்கிருக்கீங்களா? நீக்கல இல்லையா? நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா நான் தான் வந்து பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர் நீங்கள் திறந்ததுக்கப்புறம் நான் சிறை சென்றிருக்கிறேன், என்னை கேட்காம பொதுச் செயல பொதுக்குழு கூட்டினதே தவறு, அதில் போட்ட தீர்மானங்கள் தவறுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்களே. இப்போ வரைக்கும் சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் சிவில் கேஸ் வந்து நிலுவையில் இருக்க சிவில் கோர்ட்டும் கோர்ட் என்ன சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வங்கி ஸ்டேட்மெண்ட் பார்வையில்லான்னு சொல்லியிருக்கிற ஆவணங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்து அவர்கள் கேட்கும்போது காமிக்கணும்னு சொல்லியிருக்கிற அப்போ முகாந்திரம் இல்லாமல் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு 13 அம்சத்தை வலியுறுத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அதிமுக உரிமை இருக்குன்றதுனால சொல்லுது. அவங்க ஒரு கார்டு கொடி போட்டிருக்காங்கன்னா இன்னொன்று கேட்டிங்கன்னா கொடி என்பது சிவில் மேட்டர் சார். என்ன இப்போ அதுதான் இப்போ அதிமுக கொடியை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என அதற்கான சசிகலா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சி வி சண்முகம் சொல்றாரு. நான் கேட்கறேன், சட்டத்துறை மந்திரிக்கு இன்னைக்கு தான் அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தெரியுமா? அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இப்போ போலீஸ்காரங்களை போய் டிஜிபி கதவை போய் தட்டினீங்க? கொடி வந்து கோர்ட்டு பிரச்சனைன்னு தெரியும். அப்போ வந்து உங்களோட பதவி துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்க மாநில அரசாங்கம் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை வைத்து ஏவல் துறையாக மாற்றி அடக்குமுறை செய்து கொடியை கட்டிலாம் எதுக்கு நீங்கள் முயற்சிச்சிங்க? நீங்கள் வந்து போயிட்டு அன்றைக்கி ஃபாஸ்ட்ராக்கில் போட்டு கோர்ட்டில் போட்டு நீங்கள் வந்து கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வரவான்னு தானே. அப்போ வந்து அங்கே ஆர்டர் வாங்க போனால் பல சிக்கல்கள் உண்டாகும் என்றது பார்த்திங்கன்னா சட்டத்துறை மந்திரிகளுக்கு அங்கே இருக்கிற அதிமுகவோட ஒரு சில அமைச்சர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க கையில் இருக்கிற பவரை பயன்படுத்தி அவங்க கொடியை கழட்டிடலாம். அது வந்து நடக்கவும் இல்லை நடத்தவும் முடியலன்னு வச்சுக்கோங்க. என்ன அவங்க இப்போ கொடி வந்து போடுறதுக்கு உரிமை இருக்குது, அந்த சட்டத்தின் நுணுக்கம் அறிந்து தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் கொடியோட காரில் இன்றைக்கி சென்னை வந்திருக்கிறாங்கன்ற பார்வையில் பொதுஜன மக்கள் பார்க்குறாங்க. இல்லை இப்போ வந்து என்னென்னா இப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்ததாக அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த டைமில் யாருமே இது வரைக்கும் வந்து அவங்கள பார்க்கல, அதே மாதிரி பின்னிருந்து கூட ஆதரவு தெரிவிக்கல. இன்னும் பல்வேறு செய்திகள்லாம் கூட வந்துச்சு, 10 அமைச்சர்கள் வந்து பெங்களூரில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட வந்துச்சு, அது எதுவுமே உண்மையாகலையே சார். அப்படி பார்க்கும்போது சசிகலாவுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளோ யாருமே வந்து சந்திக்கலை அல்லது அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட வரலையே.
அப்புறம் எப்படி அவங்க சசிகலா வந்து அதிமுகவை நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம் இப்படி இது மாதிரியான கருத்துக்களை நேற்று அவங்க வரும்பொழுது கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து சசிகலாவுடைய முழு தேவை அதிமுக இல்லை அப்படிங்கிறதானே அவங்களுடைய கருத்தா இருக்கு. சின்னம்மா அவர் முழு தேவை அதிமுக இருக்குன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை கையிலேருந்து இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் வரவேற்றிருக்கிறாங்க தொண்டர்கள். என்ன மாண்புகம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் கொடுத்த ஒரு உற்சாக வரவேற்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதிமுகவோட அமைச்சர் வரல எம்எல்ஏ வரல அந்த 234 பேர் அப்படியே கழித்து பார்த்தா 133 பேர் மட்டும் அதிமுக கிடையாது. ஏன்னா அமைச்சர் பதவியில் இருக்கிறனால அவங்க வந்தால் அது நியூஸ் ஆகும் அவங்க பெரிய கேடர்ஸ் அப்படிலாம் கிடையாதவே கிடையவே கிடையாது சார். தொண்டர்கள் வாழ்க்கப்படுறது அதிமுக. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் வரவேற்றது யார் தெரியுமா? ஒரு தொண்டர். அந்த தொண்டர் தான் வந்து ஒரு இயக்கத்துக்கு போர்வாளாக ஒரு வேராக அமையக்கூடிய இதில் அந்த தொண்டர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. பல அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஆட்சி இப்போ என்னென்னா சசிகலா அவர்கள் நேற்று காரில் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை வந்துட்டாங்க. இப்போ சசிகலா அவர்களே வந்து அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ கால் பண்ணி வாங்க நம்ம சந்திப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து 4 வருடம் கழித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. வரும்போதே வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவுக்கு. வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சவனே தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. சமாதி திறந்தது, அந்த டேட் அறிவிச்சது, திறந்துட்டு மக்கள் பணத்தை 80 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அதை வந்து மூடி வச்சது. காலங்காலமாக செயல்பட்டிருந்த அமரர் எம்ஜிஆர் அவர்கள் சமாதியை வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சொல்லி மூடி வச்சிருக்குது. இன்னைக்கு வந்து அம்மாவோட வேதா நிலையத்தை திறந்துட்டு அதை கோர்ட்டில் போய் சாவியை கொடுத்து இன்னைக்கு தலைமை கழகத்தில் அந்த சாவியை வைத்திருப்பது, இது எல்லாமே அவர்கள் வரக்கூடியது பாதிப்பு தான். அது அப்படி இருக்கும்போது அவன் கேடர்ஸை தடுத்தது, பட்டாசு வெடிக்காமல் செய்தது, கொடியை கலட்டினது, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சார் அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது பல அமைச்சர்கள் நான் கேட்கறது போல அவங்களே வந்து அழைத்து வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் சந்திப்போம், திமுக தான் நம்மளுக்கு எதிரி வாங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒன்றிணைந்து பாடுபடுவோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அதுதானே அவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய அம்மா சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாலும் 100 வருஷம் இந்த ஆட்சி நடக்கும் சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த அடிப்படையில் இந்த பொது எதிரியை திமுகவை வெளுத்த வேண்டும் என்று சொன்னால் அன்புக்கு நான் அடிமை. ஆனால் அதையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அடக்குமுறை பண்ண முடியாது, கொடியை கழட்டுறது அடக்குமுறைலாம் போலீஸ் வச்சு பண்ணால் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், நோட்டீஸை நான் கையில் வாங்கிட்டேன். அதுதான் இப்போ வந்து ஒரு புறம் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் நிலவிட்டே இருக்கும்போது அதிமுகவுடைய முக்கிய இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் கூட வந்து என்னென்னா ஓபிஎஸ் இன்னும் இது சம்மந்தமாக எதுவும் வாய் திறக்கலை. ஆனால் டெல்லியில் போய் இது மாதிரி 100% வந்து சசிகலா அதிமுகவில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும், அதே மாதிரி இப்போது ஜெயக்குமார் அவர்களும் வந்து சசிகலா வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சசிகலா அவர்கள் நான் ஒன்றிணைந்து பயணப்படலாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலையே. இல்லை ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இபிஎஸ் ஜெயக்குமார் சிவி சண்முகம் போன்ற ஒரு சில மந்திரிகள் தான் இவர்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பேட்டியும் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால்தான் நம்ம வந்து பொது தேர்தலில் போட்டியிட முடியும்னு சொல்லி அங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு தெரியும், டிக்கெட் வாங்குறவங்களுக்கு தெரியும். அதை தான் ராஜேந்திர பாலாஜி சுட்டி காட்டுறாரு. அமமுகவும் அதிமுகவும் பங்காளிங்க. ஏன்னா சிவகாசி தொகுதியில் அன்னைக்கு தினகரன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் 18% நம்ம பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் 5.5% பிரிச்சிட்டாரு. பிரிச்சுட்டா நம்ம சிவகாசி தொகுதியில் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து தான் நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டும். யார் சொல்றா? இதுக்கு முன்னாடி டோன் அமைச்சரே சொல்லியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஒரு கூட்டத்தில் நம்மெல்லாம் வந்து அண்ணன் தம்பிங்க, நம்மள் வந்து சண்டை போட்டுக்கக்கூடாது, நம்ம பொது எதிரியை வீழ்த்தணும். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தணும். அவங்களுக்கு தெரியும் கிரவுண்டு ரியாலிட்டியை அவங்க பார்க்குறாங்க. அந்த ரியாலிட்டியை பார்க்கும்போது நம்ம ஒன்றிணைந்தால்தான் திமுக வீழ்த்த முடியல. திமுக வந்து அந்த அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வரலன்னு ரெண்டாவதாக பார்த்தாலும் எஸ்பி வேலுமணி நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து ரெண்டு அதிமுக பிளவுபட்டா அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது என்பதை அவர் யோசிக்கிறார். ராஜேந்திர பாலாஜி அதை யோசிக்கிறார். அதனால ஒன்றிணைந்து அதுதான் இப்ப நீங்க சொல்லுவது போல ராஜேந்திர பாலாஜி இன்னும் சில அமைச்சர்கள்லாம் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இப்பயும் வந்து பல்வேறு கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா இப்போது நேற்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ட்விட் போடுறாரு, யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் முதல் முறையாக தமிழகத்தில் கொத்தடிமை ஒழிப்பு தினம் வந்து நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு இன்டைரக்டாக யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து
ட்விட்டரில் போட்டிருக்காரு. நேற்றைய முன்தினம் வந்து சசிகலா வருகையின் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நான் யாருக்கும் அடிப்பணிய மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இது உங்களுக்கு என்ன விளங்க? இல்லை, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தான் அரசியல் காயிடை வச்சிட்ருக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் 100% நான் சேர்க்க மாட்டேன் எடப்பாடி சொன்னதை வந்து இன்ன வரைக்கும் மௌனம் சாதிப்பது ஓபிஎஸ் எதனாலன்றது எல்லாரும் கேள்விக்குறியதாக இருக்குது. தலைமை கழகத்தில் வந்து நம்மெல்லாம் அண்ணன் தம்பின்னு பேசினது, இந்த குடும்பமே வேணாம், இந்த குடும்பம் தான் எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, இந்த குடும்பம் தான் எதிரி, இந்த குடும்பத்து மேலே நான் பழி போடுறேன், இதுக்கு விசாரணை வேணும், பெரிய பெரிய உயர்ரக விசாரணைலாம் கேட்டவர் சின்ன பையனை வச்சு ஒரு துண்டு போட்டார், இவங்க உடல்நிலைக்காக ஒரு துண்டும் போட்டால் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக அறிவிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தமிழகம் முழுக்க வந்து சுற்றுப்பயணத்தில் மேற்கொள்கிறாரே தவிர துணை முதலமைச்சர் எந்த இடத்துலையும் வந்து அப்போ வந்து ஓபிஎஸ் தான் வந்து சசிகலாவுடைய குடும்பத்திற்கு எதிராக அந்த தர்ம யுத்தம்லாம் நடத்தினாரு. இப்போ திரும்ப வந்து சசிகலா வேணும்னு ஓபிஎஸ் நினைக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக வாய்ப்பு. அதுதான் சொல்கிறேன்னா ஓபிஎஸோட நகர்வு அந்த அதை பார்த்து தான், ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிவித்ததுக்கு பின்னாடும் நான் வந்து இந்த நாட்டு இந்த காலத்து சமநிலை பரதன் சொல்லி அவர் வந்து விளம்பரம் கொடுக்குறதும் நான் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த பதவியை திருப்பி கொடுத்துட்டேன்னு அந்த பொக்கையை அந்த அம்மா கையில் கொடுத்து அதை ஒரு வடிவமைப்பாக அந்த வார்த்தை ரீதியாக காட்டுறதும் நான் வந்து 3 வருடம் சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறதும் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட்டை அவர் ஏற்றுக்கலை. ஏதோ எடப்பாடி ஜெயிக்கவா போகிறாரு, அவர் முதலமைச்சராக அறிவிச்சார், ஆட்சிக்கு ஒரு வரவா போகிறாருன்னு அறிவிச்சிருக்கலாம், அமெரிக்க அதிபராக கூட அறிவிச்சுக்கிட்டோம் வரவா போகிறாரு, அந்த எண்ணத்தில் தான் வந்து ஓபிஎஸ் வந்து முதல்ல அறிவிச்சிட்டாரு தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து வரணும், நம்ம வெற்றியை வந்து கணியணும், திமுக வந்து நம்ம வெளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகப்படியான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நினைப்பதை ஓபிஎஸ் வந்து ஊர்ஜிகம் பண்ணி அதையும் வந்து அவர் வந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கிறான்ற பார்வையில் தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக சார், அதேமாதிரி இப்போ இந்த நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சசிகலா வருகையின் போது சில பேரை நீக்கியிருக்கிறாங்க அதிமுகவில், எங்களை நீக்க எடப்பாடி ஓபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அந்த சூளகிரி சம்பாங்கி அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறாரு, இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்லை என்னன்னு கேட்டால் சம்பாங்கி வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் துறை ஒருங்கிணைப்பாளர் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பயிலால் கிடையாது, நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் வச்சு தான் பொதுக்குழுவை கூட்டணும், நீங்களே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அவங்கள நீக்கிட்டு அவங்க கூட்டினது பொதுக்குழு கூட்டம் தானே, ரெண்டு தடவை கூட்டியிருக்கிறாங்க, ரெண்டுமே யார் கூட்டணும்ன்ற அதிமுக விதி என்ன சொல்லுது? பொதுச் செயலாளர் கூட்டணும், அப்படி துணை பொதுச் செயலாளர் கூட்டணும். துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனாக இருக்கிறார், நீங்க சொல்ற மாதிரி அவர் அமமுகவை தொடர்ந்து அதிமுக மீட்டர் இருக்குது போராடிட்டு இருக்கிறார், இவங்க இன்னும் பொதுச் செயலாளராகவே இருக்கிறாங்க, சிவில் கோர்ஸ் பெண்டிங்ல இருக்கு, எந்த அடிப்படையில் வந்து நீங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கூட்ட முடியும்? ஆனால் என்னக்கு நீக்கிறது நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு ஒரு 7 பேரை நீக்கிருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் நாங்க பார்த்தோம், இவங்க வந்து உண்மையாவே நீக்கணும்னு சொன்னா தலைமை கழகத்துல ஒரு 10 கம்ப்யூட்டர் ஒரு 20 பேர் வேலையாட்களை போட்டு ஒரு 3 மாசத்துக்கு இன்னைக்கு வந்திருந்த நிர்வாகிகள் எல்லாம் நீக்கணும். ஏன்னா அவ்வளோ உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க, உறுப்பினர் படிவத்தை எடுத்து பார்த்து கேமராவில் ஆய்வு செய்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் எத்தனை 100,000 உறுப்பினர் வைத்த தொண்டர்கள் வந்து அவங்கள வரவேற்றார்கள், பொதுச் செயலாளர் வரவேற்றாங்களும் பார்த்து நீக்கணும்னு நினச்சாங்கன்னா நாட்கள் 10 இந்த ஆட்சி வந்து இன்னும் 1-2 மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கு, அதே முடிஞ்சு போயிடும். அந்த அடிப்படையில் இவர்கள் ஏதோ வந்து போகிற போக்கில் ஒரு அவங்க எதிர்ப்பில் இருக்கிற மாதிரி வந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதிமுகவை அம்மாவாட்சியை தருவதற்கு சின்னம்மாள் முடியும் என்பதை அங்கே இருக்கின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் உணர்ந்திருக்கிறாங்கன்ற பார்வையில் நாங்கள் பார்க்கறோம். கண்டிப்பாக சார், இப்போ டிடிவி தினகரன் ஒன்று என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடியே சொல்லியிருந்தார், இப்போ நேற்று வந்து இப்போ இந்த 2 தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் ஏற்கனவே ஆர்கே நகரில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, அங்கே ஆர்கே நகரில் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறக்காக வேற இடத்த சாய்ஸ் பண்றாரா, இல்ல 2 தொகுதியில் போட்டிடுறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு பயம் வந்துருச்சா, போட்டிட்டா நம்ம தோத்துருவோம், அதனால நம்ம 2 இடத்துல போட்டிடுவோம் அப்படின்னு? இந்திய வரலாற்றுல 2 தொகுதியை போட்டிடுறது மிகப்பெரிய பெரிய ஒரு தவறான விஷயம் இல்லை, அச்சத்தின் வழிபாடும் கிடையாது. நாட்டோட பிரதமர்லாம் போட்டியிட்ட நிகழ்வுலாம் பார்த்தோம்,
ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் போட்டியிட்ட நிகழ்வெல்லாம் பார்த்தோம். தமிழகத்திலையும் அது போன்ற காட்சிகள் அரங்கேறி தான் இருக்குது, அது வந்து தவறு கிடையாது. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மாண்புகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததுக்கு பின்னாடி ஆர்கே நகர் தொகுதியில் நான் போட்டியிட்டேன், அம்மாவின் வாரிசு என்பது அதிமுக தொகுதி உறுதி செய்து அவரை வந்து சட்டமன்றத்துக்கு அமைத்து அழகு பார்த்தார்கள் அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள். அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஆர்கே நகரில் போட்டிடுவேன்னு சொல்கிறார். சொல்லும் போதே உன்னார்வார்த்தை சொல்கிறாரு, ஏற்கனவே நான் தேனியில் 11 வருஷம் வந்து எம்பியாக இருந்தேன், அதனால் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து என்னை வந்து அங்கே வந்து போட்டியிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் தென் மாவட்டத்தை நோக்கி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவேன்னு சொல்லி சொல்கிறேன். அவரோட எண்ணம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே இருந்த தொகுதியிலையும் நம்மளை மக்கள் வந்து நேசிக்கிறார்கள், நம்ம அந்த மக்களுக்கு என்னச்சு செய்ய வேண்டும், 11 வருஷம் நம்மளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அழகு பார்த்தவர்கள், அம்மாவின் வாரிசே நம்ம கையில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர்கே நகர் மக்கள், அப்போ அந்த மக்களுக்கு என்னாச்சு செய்ய வேண்டும் அந்த அம்மாவோட ஆட்சியில். அதனால் இரு தொகுதியிலையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி எண்ணத்தில் சொல்கிறத தவிர, இது அச்சம் பயம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மோடி அச்சப்பட்டு தான் போட்டுருக்கணும், ராகுல் காந்தி அச்சப்பட்டு தான் போட்டுருக்குன்ற பார்வையில் தான் நாங்கள் பார்க்க இல்லை. இப்போ அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ அவர் போட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு, பட் இவ்வளோ பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவர் அதிமுகவிலிருந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சசிகலாவை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய பெரும்பாலான தலைவர்களின் கருத்தாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அப்போ டிடிவி தினகரன் எப்படி அமமுகவாக தான் அந்த போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் கணிப்பில் அதிமுகவில் குழப்பத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 4 வருஷ காலம் பார்த்துட்டு வருவீங்க. இதுக்கு முன்னாடி ஜானி ஜெயின் இருக்கும்போது பார்த்துருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவர்களை வந்து விமர்சித்து பேசினவர்கள் நாளைக்கு உயர் பதவி கொடுத்த நிகழ்வெல்லாம் பார்த்தோம். அதிமுக காலத்திலே வந்து திருநாவுக்கரசு கே சத்தாறு போன்றவர்கள்லாம் வந்து என்ன விமர்சித்தாங்க, எப்படி திருப்பி வந்து அம்மாவை வந்து அந்த அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. அதுதான் வந்து ஒரு தலைமை பண்பு, தவறு செய்தவர்களை மன்னித்து நல்ல இடத்துல கொண்டு வந்து வைப்பது தான், அதான் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக நம்ம வந்து உருவாகணும்னு அந்த எண்ண வட்டத்திலாம் சின்னமாக சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் வேற, சின்னம்மா அவர்கள் வேற, நம்ம வந்து இல்லை. இப்போ என்ன, கேபி முனுசாமி சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், டிடிவி தினகரன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும், நான் சொன்ன நான் செஞ்ச தவறுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா தலைமை வந்து ஆலோசிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை சசிகலாவை ஏற்றுக்கொண்டால் டிடிவி தினகரன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஒன்றினதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் தான் சார். காணா போன அம்மா இருக்கும்போது, காணா போன 11 வருஷம், காணா போன முன்னுசாமி எதையோ சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன் சார், அனைத்து இந்தியா டிடிவி தினகரன் நிறைய நாள் காணாமல் போனார். அப்படி பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து அதிகமான பேர் காணா போய் தான் வந்திருக்கிறாங்க, அது ஒத்துக்கிறீங்களா? எடப்பாடி காணா போனவர் தான், ஓபிஎஸ் காணா போனவர் தான், இவங்கெல்லாம் நீக்கப்படலாம். யார் டிடிவி தினகரன் மாதிரி நீ வந்து தொடர்ந்து அரசியல் பயணம் அதிமுகவோட தொடர்பில் இருக்காதுன்னு சொல்லி ஜெயலலிதா கண்டித்த மாதிரி இவங்களெல்லாம் கண்டிக்கலையே. எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்காங்க சார், எல்லாத்தையும் சேர்த்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயக்குமார் நீக்கப்படலையா, செங்கோட்டையன் வந்து ஒதுக்கி வைக்கப்படலையா, முன்னுசாமி ஒதுக்கி வைக்கப்படலையா. நீங்கள் வந்து பார்க்குன்னு சொன்னீங்கன்னா, அதிமுகவை வந்து விமர்சித்து ஊழலாச்சு, இவங்க பயங்கரமான ஊழல் பண்ணுறாங்க, இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த 11 எம்எல்ஏக்களை வைத்து எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வத்தை வந்து மீண்டும் வந்து சேர்த்துக்கிட்டு அதிமுகவை நடத்தலையா, அதுதான் வழிபாடு. துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் ஒரு வித்தியாசம், இவர்கள் துரோகிகள் தான், இவங்க புரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போய் இன்றைக்கி வந்து இந்த அளவு வந்து எண்ண ஓட்டம் கொண்டு அவர்களையே வளர்த்தக்கடா மாறல பாயுது மாதிரி அடிக்கிறது வந்து தமிழ்நாட்டு பொதுஜன மக்கள் பார்த்தா, மக்களை சந்திப்பேன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த அதிமுக மாறும்போது எல்லாம் சரியாயிடும். சின்ன மரியாதைக்குரிய தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய சின்னம் அவர்களும் இதையெல்லாம் சரி செய்து ஒன்றிணைந்த அதிமுகவாக உருவாக்கிடுவார்கள் என்ற. இப்போ அந்த ஒன்றிணைந்த அதிமுகவாக ஆயிடுச்சுன்னா அமமுக கலைக்கப்படுமா? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சார், அமமுக கலைக்கப்படுமா, அமமுக செயல்படுமா என்பது வந்து அமமுக தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரும் சின்னம்மா அவர்கள் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக இல்லை மீட்டெடுக்க போகிறேன். இல்லை, அதுதான் சார். இப்போ என்னென்னா, நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் அமமுக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு இதுவரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் இது சம்பந்தமாக வந்து ஒரு சரியான ஒரு பதில் வந்து அவர்கிட்டருந்து இல்லை இல்லை, அதெல்லாம் தெளிவான பதில் கொடுத்துட்ருக்காரு. அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னாலே அதான் சொல்கிறார், நீங்கள் போய் அகராதியை எடுத்து பாருங்கள், மீட்டெடுப்போம்னு சொன்னால் என்ன, அதுக்கப்புறமா அமமுக இருக்கும் இருக்காதான்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அடிப்படையில் மீட் எடுத்துட்டாலே அதிமுக தான் ஒன்றிணைந்த அதிமுக. இல்ல, அப்ப அந்த கட்சி கொடி என்ன ஆகுறது, அப்புறம் ஏற்கனவே அந்த போட்டியிட்ட அந்த சிம்பிள், இது மாதிரியான பல்வேறு காரணங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களே வந்து துரோகிகள்,
பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்து வைக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அமமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க ஏத்துக்கணும்ல அதெல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைமைக்கு கட்டுப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் தான் நடத்துறவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு உள்ள மாண்புக புரட்சி தலை அம்மா இருந்தாலும் சின்னமா இருந்தாலும் சரி, 100% சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க பாருங்க, உங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அதுலயே வந்து தெளிப்பட்டுருச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர் வந்து தொண்டர் எதிர்பார்க்கிறான், புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய, வைத்த காலை பின்வாங்காத ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர் வேணும். அது சின்னமா கையில் தான் இருக்குன்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுகவாக மாறும் போது அவர்கள் கைக்கு அது போகும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது. இதெல்லாம் சரி செய்துருவார்கள். ஆட்சியே சரி செய்யும் போது அது சரி செய்ய முடியாத சரி செஞ்சிருவாங்க. அதான் சார், இப்போ என்னன்னா இறுதி நேரத்தை கொண்டோம், அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி ஓபிஎஸ் டெல்லி பயணம் படுறதா வந்து செய்திகள்லாம் வருது. பிரதமர் மோடியும் அமித்ஷாவையும் சந்திக்க போகிறதாவும் தகவல் வருது. ஒருவேளை அவங்க அமித்ஷாவையும் மோடி சந்தித்த பிறகாக இந்த ஒரு இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கருதுறீங்களா? இல்லை இவங்கள பயணப்படுறதற்கான ஒரு முக்கியத்துவம் அல்லது காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்குது, ரவி வந்து உறுதி பண்ணிட்டாரு, இன்னைக்கு நட்டா வந்து பூரணமாக உறுதி பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும் போது அவங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணியில் தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும், குதிரை மலை சவாரி செய்யணும்னு சொல்லி பாஜக விரும்பும். அதிமுகவை உடைத்த பாஜகவிற்கு, ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து என்னை வந்து போய் சேர சொன்னது மோடியை கோட் பண்றாரு, தர்ம யுத்தத்துக்கு வந்து நான் கொண்டு போனது குருமூர்த்தி, ஏன்னா பாஜக நிழலாவே செயற்படுறவரை கோட் பண்றாங்க. அந்த அடிப்படையில் வெற்றி கூட்டணி அமைப்புனா ஒன்றுன்னு அதிமுக மாற வேண்டும். அப்போதான் நம்ம பொது எதிரியான திமுக வெளுத்த முடியும். அப்போதான் பாஜகவும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போக முடியும்ன்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அதிமுகவை ஒன்றிணைந்தால்தான் நம்ம வந்து அமைய முடியுன்றது பாமகவோட பார்வையாக இருக்கலாம், பிரேமலதாவோட பார்வையாக இருக்கலாம். இன்னைக்கு நாட்டாம பண்ணக்கூடிய இடத்துல எஜமானர்கள் டெல்லியாகவே பார்க்கப்படுகிறது. அப்போ வந்து அதிமுகவை எப்படி பாஜக உடைச்சதோ அதே மாதிரி தடாலடியா அதிமுக வந்து ஒன்றிணைச்சிரும். ஆமா, அவங்க ஜெயிக்கணும்ல, அவங்க கூட்டணியில இருக்கிறாங்களே, அவங்க பாஜக கூட்டணியில நிக்க போறாங்க, பொது தேர்தல சந்திக்க போறாங்க, அவங்களும் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு பார்ப்பாங்க, அவங்க வச்ச தமிழகத்துல கூட்டணி வெற்றி பெறணும் முயற்சி செய்வாங்க. ஏன்னா தேர்தல் கணிஞ்சிருச்சு, அதனால நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தா ஜெயிக்க முடியும், அவங்க ஓட்டை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டோம் உடச்சு அதுக்கு பரிகாரம் செய்வோம் சொல்லி இவங்களெல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக பாஜக மாத்தும் என்ற பார்வையில தான் பார்வையாளரும் என்னை போன்ற ஆட்களும் பாக்குறோம். கண்டிப்பா சார். அதே மாதிரி சசிகலா எப்போ செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதான் சார், என்னன்னு கேட்டால் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார், அவங்க வந்து ஓய்வில் இருக்கிறாங்க, 2-3 நாட்களில் வந்து அவங்க வந்து தீவிர அரசியலில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தொற்றுனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 24 hours டிராவல் டைமில் வந்து இந்த வயசையும் தாண்டி பெண் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஓய்வு எடுத்துட்டு கண்டிப்பாக தீவிர அரசியலில் அவங்க ஈடுபட தான் போகிறாங்க, அதிமுகவை மீட்டெடுக்க தான் போகிறாங்க. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவா பேசணும், ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களை அச்சய குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.